இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைய கழகத்தினுடைய தலைமைநிலை செயலாளர் அவர்கள் அந்த 23/6/2022 நீதியரசர் திரு துரைசாமியினுடைய அமர்னுடைய தீர்ப்பின் மேலே போடப்பட்ட வழக்கிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பது அந்த கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட விவகாரம். அதில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும், நீதிமன்றம் எப்படி இதை பேசுங்கள் அதை பேசக்கூடாது என்று எப்படி நாங்கள் சொல்ல முடியும், அப்படி சொல்லப்பட்ட அந்த 23 தீர்ப்பு என்பது தவறு, அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கின்ற அவமதிப்பு வழக்கு அதைவிட தவறு, ஆகவே அந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். 11/7/2022 நடைபெறுகின்ற பொதுக்குழுவிற்கு நாங்கள் எந்த விதமான உத்தரவும் பிறக்கவில்லை, அதை நடைபெறலாம், சட்டத்துக்குட்பட்டு நடைபெறலாம், அதன் மீது ஏதாவது நிவாரணம் வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தனி நீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட்டுக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தனி நீதிபதி எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. 23/6/2022 பொதுக்குழு நடைபெறலாமா நடைபெறக்கூடாதா என்பதை பற்றிய வழக்கிலே தனி நீதிபதி உள்கட்சி விவகாரங்களே எப்படி நீதிமன்றங்கள் தலையிட முடியும், வியூகத்தின் அடிப்படையில் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் என்று தன் கருத்தை தான் சொல்லியிருக்கிறது தவிர தீர்ப்பு வழங்கவில்லை. அதை 11/7 தள்ளி வைத்திருக்கிறார். அப்படி வழங்காத தீர்ப்பிலே எப்படி ஒரு அமர்வு தன் தீர்ப்பை வழங்கலாம், உள்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும், ஒரு உள்கட்சி விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ண வேண்டும் எந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது அது அவர்களுடைய விஷயம். சந்தேகத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தலையிட இந்த நீதிமன்றமே தலையிட முடியாது அப்படி இருக்கின்ற போது, ஆகவே அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அவமதிப்பு வழக்கு அந்த 23/6/2022 தீர்ப்பை இந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு மற்ற மனுதாரர்களுக்கு பதிலளிக்க சொல்லி 2 வார காலத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறது. 11/7/2022 நடைபெற பொதுக்குழு எங்கள் சார்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அழைப்பின்படி பொதுக்குழு சிறப்பாக நடைபெறும். யூகத்தின் அடிப்படையிலோ பயத்தின் அடிப்படையிலோ அச்சத்தின் அடிப்படையிலோ என்று சொல்லப்படுகிற எந்த கருத்திற்கும் எந்த வாதத்திற்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. எது வந்தாலும் அதை பேச வேண்டியது முடிவு செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது நீங்கள் பொதுக்குழுவில் தான் பேச வேண்டும். உங்களுடைய அச்சமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நியாயமான கோரிக்கைகளாக இருந்தாலும் எதில் அனைத்தையும் நீங்கள் போங்கள் பொதுக்குழுவிலே பேசுங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்துக்கு இதுக்கு வேலை இல்லை என்பது தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.